ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் G20 நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த G20னா என்ன, நம்ம இந்தியாவில் நடந்த G20ல என்னென்ன முக்கிய முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. G20 1999 யூரோப்பியன் யூனியன் பிளஸ் 19 கண்ட்ரிஸ் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த 19 கண்ட்ரிஸ் என்னென்னா, அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சைனா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, இட்டாலி, ஜப்பான், மெக்சிகோ, சவுத் கொரியா, ரஷ்யா, சவுத் அரேபியா, டர்க்கி, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூரோப்பியன் யூனியன். இது வரைக்கும் G20 இருந்தது, இனி G21 இருக்க போது. ஆப்பிரிக்கன் யூனியன் பெர்மனன்ட் மெம்பரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. G20 நாடுகள் எவ்வளவு முக்கியம்னா, வேர்ல்டுலே 60% ஆஃப் லேண்ட் ஏரியாவை ஆக்குபை பண்றாங்க, 75% ஆஃப் எக்கனாமிக், 85% ஆஃப் ஜிடிபி அண்ட் பாப்புலேஷன்ல 2/3 ஆக்குபை பண்ணியிருக்காங்க. 1999 இருந்து 2008 வரைக்குமே G20 கண்ட்ரீஸ்ல இருக்க பினான்சியல் மினிஸ்டர்ஸ் மட்டும் வந்து குளோபல் எக்கனாமிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா 2009 இருந்து G20 கண்ட்ரீஸோட பிரசிடென்ட்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணி குளோபல் எக்கனாமிக், இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் ஸ்டெபிலிட்டி, கிளைமேட் சேஞ்ச் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே ஸ்பெயின் வந்து ஒரு கெஸ்ட் கண்ட்ரியா அப்பியர் ஆகும். இந்த முறை இந்தியாவில் நடக்கிறதால இந்தியா சில கெஸ்ட் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னா, பங்களாதேஷ், எஜிப்த், மொரிஷியஸ், நெதர்லாந்து, நைஜீரியா, ஒமன், சிங்கப்பூர், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். லாஸ்ட் G20 இந்தோனேஷியா பாலியில நடந்தது. நெக்ஸ்ட் G20 பிரேசில்ல நடக்கும். இந்தியாவில் நடக்கிற இந்த G20 தீம் என்னன்னா, 1 Earth, 1 Family, 1 Future. இந்த G20 வந்து இந்தியாவுக்கு செக் வைக்க முடியாது தான் இருக்கணும்னு நினைச்சாங்க. பட் இந்த G20 இந்தியாவோட மாச காட்டுற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எல்லா நாடுகளும் ரஷ்யா வார் கிரைம் செய்யறாங்க, ரஷ்யாவுக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுல இருந்தாங்க. ஆனா இந்தியா ரஷ்யாவுக்கு எதிராக எந்த தீர்மானமும் ஏற்படுத்தப்படுதில்ல அப்படின்னு முடிவா இருந்தாங்க. இந்தியாவோட ஸ்டாண்டுக்கு எல்லா நாடுகளும் சப்போர்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து உலக நாடு மத்தியில இந்தியாவோட மரியாதையை உயர்த்தி இருக்குதுன்னு சொல்லலாம். இந்தியா மாஸ்க் கட்டின ரெண்டாவது சம்பவம் என்னன்னா, வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் கண்ட்ரிஸா இந்தியா உருவாயிட்டு இருக்கு. குளோபல் சவுத் கண்ட்ரிஸ் மொத்தம் 134 கண்ட்ரிஸ் இருக்கு. இதுல பவர்ஃபுல்லான கண்ட்ரி சைனா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா சைனாவோட 1 Belt 1 Road இது வந்து ரொம்பவே ஆதிக்கத்தை செலுத்திட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கு பதிலடி கொடுக்கற விதமா இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப்பியன் காரிடர் இது ஸ்டார்ட் பண்ண போறாங்க. புதிய வர்த்தக பாதையை இது உருவாக்கும் சொல்றாங்க. மூணாவது சம்பவம் என்னன்னா, குளோபல் பயோஃபியூல் அலைன்ஸை நம்ம இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எரிவாயு நம்ம வெளிநாட்டுல இருந்து தான் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். இதை கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு தான் இந்த குளோபல் பயோஃபியூல் அலைன்ஸை உருவாக்கியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். கூடவே இந்த குளோபல் பயோஃபியூல் அலைன்ஸ் வந்து வெளிநாட்டிலிருந்து எரிவாயுவை இறக்குமதி பண்றதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இந்த G20 இல்லாத அளவுக்கு 112 அவுட்கம்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இந்த G20 சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐநா சபை பாதுகாப்பு கவுன்சில்ல பர்மனன்ட் மெம்பரா இந்தியா இருக்கும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஓவராலா சொல்லணும்னா, இந்த G20 மூலியமா இந்தியா குளோபல் சவுத் கண்ட்ரிஸோட லீடரா உருவாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப்பியன் காரிடர் மூலியமா நிறைய வேலை வாய்ப்பு வரும்னு சொல்றாங்க. ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் இந்தியா ஸ்டாண்டை எல்லா நாடும் அக்செப்ட் பண்ணது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த G20 பிரேசில் நடக்க போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.